மாப்பிள்ள ரொம்ப வலிக்குதாடா, உள்ள போய் வேணா ரெஸ்ட் எடுத்துக்க. இல்ல வேண்டாம் மாமா. அந்த டாக்டர் இன்னும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரா? போயிட்டு வந்தலாமா? இல்ல எனக்கு ஒண்ணுல வித்யா. அருண், இருக்கிற வேதனை போதாதுன்னு நீ வேற ஏன் அருண் இப்படி பண்ற? இந்த மாதிரி நேரத்துல நீ தானே பொறுமையா நிதானமா இருக்கணும். மாமா, இதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். போதும், மறுபடியும் பிளட் வந்துரும் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, ஹாஸ்பிடல் வேணா, நான் போய் பெயின் கில்லர் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அண்ணா, நீ போய் உன் ரூம்ல படுனா. அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரம் இருமா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, போய் பாரு. என்ன எல்லாரையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறத விட விஷம் வச்சு மொத்தமா அனுப்பி வச்சிடு. நாங்க எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம். எங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இரு. ஐயோ, முதலாவது போசுதா, அதான் இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அந்த பக்கமா தான் போயே. எதுக்கு திரும்ப திரும்ப வர? ஏ சுதா, ஏன் இப்படி எல்லாம் நீயும் பேசிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியல. திரும்ப அண்ணன் கோவத்துல ஏதாச்சும் பண்ணிக்க போறாரு. சுதா, எதுவுமே பேசாத. உன்னை கை எடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா காணாம போனத நினைச்சு நாங்களே நொந்து போயிருக்கோம். நீயும் மேல மேல எங்களை நோகடிக்காத. நீ ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா எங்க கண்ணு முன்னாடியே வராத. தயவு செஞ்சு எங்கயாவது போயிடு பிளீஸ். ஐயோ சுதா, யாருமா நீங்க? ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க? நானும் காலையிலேருந்து பாக்குறேன், யாருக்கிட்டையும் பேசாம எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? வீட்டை விட்டு துரத்துனது யாரு? மகனா மருமகளா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தா? என்னம்மா பாக்குற, இந்த வயசுல வந்து இப்படி ரோட்ல உட்காந்தா அது ஒண்ணுதான் காரணமா இருக்கும். எத்தனை பசங்க உனக்கு? ஒரு பையன், மூணு பொண்ணு. சரியா போச்சு, மூணு ஆம்பளை பிள்ளை பெத்த நானே ரோட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு இருக்கிறது ஒரு பையன் தானே, அப்ப நீங்க தான் வந்தாகணும். பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்றத கண்குளிர பாக்கணும்னு நினைச்சிருப்ப. கடைசி காலத்துல உனக்கு கஞ்சி ஊத்துவான்னு நம்பி இருப்ப. மருமகன் ஒருத்தி வந்ததும் உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பானே. நான் மூணு ஆம்பளை பசங்களை பெத்தேன், ஒருத்த இல்லைனாலும் இன்னொருத்த முடியாத காலத்துல ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பானே இருந்த. மூணு பிள்ளைக்கும் தேடி பிடிச்சி நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச. என் மூணு மருமகளும் மூணு துருவங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கு வாழ்க. எல்லா விஷயத்திலையும் போட்டி போறாம தான், ஆனா என்ன வெளியில துரத்துறதுல மட்டும் மூணு மருமகளும் ஒன்னா கூடிக்கிறாங்க. பசங்களாவது என் பக்கம் நிப்பாங்கன்னு பார்த்தா மூணு பேரும் பொண்டாட்டி முந்தானையில போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. பசங்களே கைவிட்டுட்டாங்கன்னு ரொம்ப நொந்து போயிருந்தம்மா, சாகலான்னு கூட நினைச்சேன்.
மனச மாத்திக்கிட்டு அங்க எங்கன்னு கடன் வாங்கி இந்த இட்லி கடைய போட்டேன். 10 வருஷமா இந்த கடை தாமா எனக்கு சோறு போடுது. இருமா வர. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோமா, கடைசி காலத்துல எந்த நாயும் நம்மள காப்பாத்தாது. நாமளும் எவன் கையே நம்பியிருக்க கூடாது. ஏதாவது செஞ்சு நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். இந்தாங்க சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேண்டாமா. இப்படி வயித்த காய போட்டா எல்லாம் சரியாயிடுமா? சும்மா சாப்பிடுங்கம்மா, நான் போய் வியாபாரத்தை பார்த்துட்டு வரேன். ஆட்டோல போலாம், ஏறுங்கம்மா. எங்கம்மா போனோம் மா? உங்களதான். எங்கேயாவது போப்பா. எங்கேயாவது போனமா? என்னமா வீட்டுல ஏதாவது சண்டை போட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, வீடு எங்கன்னு சொல்லுமா, இறங்கி விட்டுறேன். வீடு எங்கன்னு சொல்லுங்கம்மா. பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா அங்க இறக்கி விட்டுருப்பா. சரிம்மா. கைவிட்டுட்டாங்கன்னு ரொம்ப நொந்து போயிருந்தம்மா. சாகலான்னு கூட நினைச்சேன். இதுக்கு மேல வண்டி போகாதுமா, ஒன்வேமா அது. நான் இங்கே இறங்கிறேன்ப்பா. தேங்க்ஸ்மா. வாங்கம்மா. என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்கு, எலி மருந்து வேணும். விலை கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல, விஷம் அதிகமா இருக்கிறதா தாங்க. ஒரு நிமிஷம் எடுத்துட்டு மா. நம்ம கடையில இருக்கிறது இல்லையே இந்த மருந்தா வீரியம் ஜாஸ்தி, இதை சாப்பிட்டா மனுஷன் உயிருக்கு ஆபத்து. பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. சின்ன பசங்க கையில கிடைக்காத மாதிரி மேல வச்சிருங்க. மருந்து வச்சுட்டு நீங்களும் கையை சுத்தமா கைவிடுங்கம்மா. எவ்வளோ? 150 ரூபாவாம்மா. அருண், எதுக்கு மேலயே நம்ம லேட் பண்ண வேண்டாம்டா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வேணா வித்யா, போலீஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலும் எனக்கு பயமா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்ம திரும்ப திரும்ப ஸ்டேஷனுக்கு அடையிறது எனக்கு நல்லதாவே படல. அது மட்டும் இல்லாம கோவில் அவங்க அம்மா கிட்ட ரூடா நடந்துகிட்டத பார்த்ததும் அவங்க மேல இருந்த நம்பிக்கை மரியாதை எல்லாமே போச்சு. அண்ணா, நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா போலீஸ் கிட்ட போகாம அம்மாவை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? நாமளும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். ஆமாண்டா, நம்ம சொந்தக்காரங்க கிட்டே போன்ல விசாரிச்சிட்டோம். அம்மாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்காதப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான ஆகணும். என்ன நான் யோசிக்கிற, நம்ம தேடி அலையறதுல எந்த யூஸும் இல்ல. எங்களுக்கும் போலீஸ் கிட்ட போறது ஒரு மாதிரியா தானே இருக்கு.
ஆனா வேற வழி இல்லையே. அருண், கோவிலுக்கு வந்த அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கோமதிக்கு தெரிஞ்சவங்க போல, அதனாலதான் ஓவர் ஆடிட்டாங்க. ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது லோக்கல் ஸ்டேஷன்ல, அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட பேசுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. போலீஸ் கிட்ட போக வேணானா? பேப்பர்ல அம்மாவுக்கு அண்ணனு விளம்பரம் கொடுத்துடலாமா? இதுவும் நல்ல ஐடியா தான். அப்படியே சோஷியல் மீடியாவிலயும் போட்டு விட்டுறலாம். அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்பதான் யாராச்சும் பார்த்தா உடனே தகவல் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காணாம போனவங்கள இப்படிதான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் சுதா. அம்மாவை காணுங்கிறது நம்ம க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் தெரியும். நீ சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடும். நாலு பிள்ளைங்க இருந்தோ அம்மாவை பாத்துக்க முடியலையான்னு எல்லாருமே நம்மளதான் கேவலமா பேசுவாங்க. அக்கா பேசிட்டு போட்டும்க்கா, ஒரு வகையில அதுதானே உண்மை. இத்தனை பேர் இருந்தும் அம்மாவை விட்டுட்டோம்ல, ஊர் பேசுறதுக்கு பயந்துட்டு நம்ம எதுவுமே செய்யாம இருக்க முடியாதுக்கா. போலீஸ் கிட்டயும் போகாம சோஷியல் மீடியாலயும் கொடுக்காம அம்மாவை எப்படிதான் கண்டுபிடிக்க போறோம்? அக்கா அம்மா காணாம போய் ரொம்ப நேரம் ஆகுதுக்கா, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அம்மாவை எப்பவே நான் பாக்குறோம், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிடுவாங்கக்கா. அழாதடி, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க, நீ தைரியமா இரு. நீ என்ன அமைதியா இருக்க, உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும்டா. ஐயோ வித்யா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம பாப்போம். நைட்டுக்குள்ள அம்மா வரல அப்படின்னா நாளைக்கு முத வேலைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவோம், சரியா? ரஞ்சிதா அண்ணே, இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கீழே போய் சாமி படத்துக்கு விளக்கேத்து. அண்ணே யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. அண்ணே இங்க பாரு, என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீ காதலியே வாங்கிக்காத. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா வாயிலேயே போடு. சும்மா அடங்கி அடங்கி போயிட்டே இருந்தா சரியே வராது. இங்க பாரு, சாமி படத்துக்கு விளக்கேத்துட்டு அண்ணி சீக்கிரமா கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. போ, நீ போ. எங்க எங்கங்க இருக்கீங்க? பத்த வைக்கிறது நீ ஆச்சு, எப்படி எரியும்? மருமகளை வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவன் ஏன் சொல்றாங்க தெரியுமா? மருமகன் ஒருத்தி வந்துட்டா அந்த குடும்பத்துக்கு ஒரு புது வெளிச்சம் கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையிலதான் அப்படி சொல்லுவாங்க. இந்த வீட்டோட மருமகன் நான் தான் வாய்க்கிழிய பேசுவல்ல, நீ பத்த வச்ச விளக்கு ஏன் எரியல? இந்த வீட்டோட மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு தான் இதுக்கான அர்த்தம். அண்ணி காத்தாலதான் விளக்கு அணைஞ்சது. அண்ணி காத்து காரணம் இல்லடி, நீ செஞ்ச பாவம் தான் காரணம். இந்த குடும்பத்துக்கு ஆதாரமா இருக்கிறது எங்க அம்மா தான். அவங்க மேல போய் பழிய போட்டு ஹரஸ் பண்ற வரைக்கும் போய் ஊர் முன்னால
சந்தோஷம் இல்லாதவளுக்கு மனசாட்சி மட்டும் இருக்குவா போது. பாத்தியா, இவ்வளவு நாளா உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சுதாவும் வெறுத்துட்டா. உன்னை தலையில தூக்கி வச்ச ஆடின அருணும் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. மாமாவும் அத்தையும் வெத்து வேட்டுங்க. அவங்க சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு நீ எதையுமே சாதிக்க முடியாது. இதுக்கு மேல இங்க இருந்துட்டு ஏன் எங்க எல்லாரையும் சாவடிக்கிற? இந்த குடும்பத்து மேல உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடு. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே எங்க அம்மா தானா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி மட்டும் நடக்காம அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, உன்னை உயிரோடவே விட மாட்டேன். பால் ஒண்ணு போடுப்பா. போட்டு தரமா உட்காருங்க. பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன்.